அண்மை செய்தி. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறைக்கு இது தொடர்பான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு மற்றும் வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? சென்னை மாநில கல்லூரியில் படித்த திருச்சினை சேர்ந்த மாணவர் சுந்தர் கடந்த அக்டோபர் 4 தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சை பெண் கல்லூரி மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார். அவரை மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு கடந்த அக்டோபர் 9 தேதி மாணவர் சுந்தர் மரணமடைந்தார். இதனையடுத்து பச்சை பெண் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஈஸ்வரன், ஈஸ்வர், யுவராஜ் மற்றும் சந்துரு ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மாணவர்களினுடைய பெற்றோர்களை ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணை கொண்டபொழுது மாணவர்களின் பெற்றோர்கள் ஆஜராகி இருந்தனர். அப்பொழுது ஆஜரான காவல்துறை வழக்கறிஞர் அருள் செல்வன், கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 1 செமஸ்டருக்கு 10க்கும் குறைவான நாட்களே கல்லூரிக்கு சென்றுள்ளதாக கூறினார். மேலும் அவர்களை கல்லூரி நிர்வாகம் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்துள்ளதாகவும் கூறினார். மாணவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவர்களின், அதாவது கைது செய்யப்பட்ட மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து சிறையில் உள்ள மாணவர்கள் குறித்து மட்டும் கவலைப்படும் நீங்கள் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தை பற்றி ஏன் கவலைப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். வருகை பதிவேட்டை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் பொறுப்பான மாணவர்களாக தெரியவில்லை என கூறிய நீதிபதி, இறந்த மாணவன் ஒன்றும் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை கிடையாது, சாதாரண கூலி வேலை செய்பவரின் மகன்தான் எனவும், அதனை உணர செய்வதற்காகவே கைது செய்யப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களை ஆஜராக உத்தரவிட்டதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளில் வெறும் அடிதடி சம்பவமாக இருந்தது தற்பொழுது கொலை சம்பவமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க நிச்சயம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து சென்னையில் உள்ள கல்லூரிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பாக மாநில காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அவற்றின் நிலை, சமரசமானவை குறித்த வழக்கினுடைய விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.